அப்படிங்கிறது எப்ப இருந்து ஆரம்பிச்சது, அது எப்படி எல்லாம் பரவுது அப்படிங்கிறது நாம உள் புகுந்து அதை ஆராய்ச்சி பண்ண முடியாத அளவுக்கு மர்மம் நிறைந்ததா இருக்கு. என்ன நம்ம மேல டாபிக்ஸ்லயே நம்ம பார்த்தோம், அர்ஜுனா பக்கத்தில் சொல்லி 12,000 வருஷத்துக்கு முன்னையே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப குறிப்புகள் கிடைக்காது, ஏன்னா வருஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குறிப்புகள் நமக்கு எதுவும் கிடைக்காது. சோ அதான் இவர் சொல்றாரு, இத நாம ஆராய்ச்சி பண்ண முடியாத அளவுக்கு சிக்கலான ஒரு ரகசியமாகவே இருக்கு அப்படிங்கிறது இவருடைய கருத்து. நெக்ஸ்ட், இந்த இயர் 1868 டார்வின்ஸ் எவல்யூஷனரி தியரி ப்ரோபோஸ் த ஆரிஜின் ஆஃப் யூஸ்ஃபுல் கல்டிவேட்டட் பிளான்ட் ஹேவ் எக்ஸிஸ்டட் த்ரூ நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் ஹைபிரிடைசேஷன் தியரி, டார்வின் தியரி. சோழத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹியூமனோட தோற்றத்தை வந்து அவங்க சொல்லியிருப்பாரு. சேம் அதே கான்செப்டில் இந்த பிளான்ஸுக்கும் டார்வின் தன்னோட தியரியில் சொல்கிறாரு. இந்த தாவரங்கள் எப்படி கல்டிவேட் பண்ணாங்க, எப்படி பயிர் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயற்கையாகவே காட்டு பயிர்களாக இருந்த தாவரங்கள் வேளாண்மைக்காக அது பழக்கப்படுத்தப்பட்டது, இல்லை அந்த தாவரங்கள் இயற்கையாகவே தேர்வு செய்யப்பட்டது. எல்லா தாவரங்களையும் வேளாண்மைக்கு உட்படுத்த முடியாது. அப்ப எந்த ரகங்கள் வேளாண்மைக்கு உகந்தது அப்படின்னு அதை தேர்வு செய்து அதை கலப்பு செய்து மக்கள் வேளாண்மைக்கு பயன்படுத்தினாங்க. இந்த முறையில தான் வேளாண்மை மூலமாக நிறைய பயிர் ரகங்கள் புதிதாகவும், ஏற்கனவே காட்டு பயிர்களாக இருந்தது வேளாண் நிலங்களில் பயிர் செய்யக்கூடிய டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் சொல்லுவோம், வாழக்கூடிய சூழலுக்கு காட்டு பயிரை வளர்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ இது எல்லாம் நடந்ததுங்கிறது இவரோட கூற்று. இந்த இயர் 1883 டி கேண்டோ இன்கேஸ் ஆதினம் கல்டிவேட்டட் பிளான்ஸ் ஸ்டடியின் 274 கல்டிவேட்டட் பிளான்ஸ் ஸ்பீசிஸ் அண்ட் அடப்டட் டு சால்வ் த மிஸ்ட்ரி அபவுட் த ஆன்செஸ்டரல் ஃபார்ம் ஆர்கன் ஆஃப் டொமஸ்டிகேஷன் அண்ட் ஹிஸ்டரி. டி கேண்டோன்னு சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர் 1883 ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. என்ன ஆய்வு கட்டுரை அப்படின்னு நம்ம அதை பார்க்கும் பொழுது, ஆர்கன் ஆஃப் கல்டிவேட்டட் பிளான்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு கட்டுரை, அதுல 247 தாவரங்களை, அதாவது மக்கள் பயிர் செய்த வேளாண்மைக்கு பயிர் செய்த 247 தாவரங்களை பற்றி அதில் நிறைய செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த 247 வகை தாவரங்கள் தான் காட்டுப்பயிர்களாக இருந்து வேளாண்மைக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும், அது எப்படி அதனுடைய தோற்றம் என்ன, அது எப்படி வந்து மக்கள் வாழக்கூடிய சூழலுக்காக மாற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தி எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட், இந்த இயர் 1887 டு 1943 இந்த இடைப்பட்ட 2 வருடங்களுக்கு உள்ள நடந்த ஆய்வுகள்ல முக்கியமான சயின்டிஸ்ட் நிக்கோலை ஐவனோச் பாபிலோ மேடன் இன்வென்டரி ஆஃப் த டைவர்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கல்டிவேட்டட் பிளான்ஸ் அண்ட் தேர் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ட் ஆன் வெரைட்டி ஆஃப் ஃபேக்ட் அப்டேட் ஃப்ரம் மார்ஃபாலஜி அனாட்டமி சைட்டாலஜி ஜெனடிக்ஸ் அண்ட் பிளான் ஜியோகிராஃபி வேவிலோ ஹஸ் கிவன் த சென்டர் ஆஃப் அ டைவர்சிட்டி ஆஃப் எ கிராப் ஸ்பீசிஸ் விச் மே பி த சென்டர் ஆர்கன் ஃபார் த ஸ்பீசிஸ். இந்த 2 வருடங்களுக்கு இடையில நடந்த நிறைய ஆய்வுகள்ல நிக்கோலை ஐவனோவிச் பேபிலோ இந்த அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவரங்கள் எப்படி வேளாண்மைக்கு உகந்ததா வந்து மாத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, தாவரத்தோட மேற்புற தோற்றம் அதனுடைய மரபு பொருள் செல் அளவில் சில மாற்றங்கள் அது வாழக்கூடிய புவி பரப்புக்கு தகுந்த மாதிரியான சில மாற்றங்கள் இது எல்லாத்தையும் செஞ்சுதான் காட்டு பயிர்களை தன்னிச்சையாக வாழ்ந்த தாவரங்களை வேளாண் தாவரங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் மாற்றினாங்க அப்படிங்கிறது இவரோட கருத்து. இவரோட கருத்தப்படி உலகம் முழுவதும் தாவரங்கள் எங்கெங்கெல்லாம் தோன்றியிருக்கலாம், இல்லை எங்கெங்கெல்லாம் இந்த தாவரங்கள் பயிர் செய்யப்பட்டது அப்படின்னு அந்த இடங்களை தேர்வு செய்து
தாவரங்கள் அங்க பயிர் செய்யப்பட்டது அப்படின்னு எட்டு மையங்களா அவர் பிரிக்கிறாரு. இந்த எட்டு மையங்களை நம்ம பார்க்கும்போது புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு வேர்ல்டு மேப். அந்த வேர்ல்டு மேப்ல எட்டு மையங்கள் எங்கெங்கன்னு பார்க்கும்பொழுது எல்லாமே கீழ்பகுதியில மேல இருக்கக்கூடியது வடக்கு வந்து ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியா இருக்கும். கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ஆஃப் நம்ம சொல்லும் போது சவுத் அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, சைனா, இப்படி கீழே ரெண்டாவது பாதியில இருக்கக்கூடிய தெற்கு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு எல்லாமே இந்த வேளாண்மை செய்த பகுதிகளாக அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லும் போது மேலே இருக்கக்கூடிய பகுதிங்கிறது அதிக குளிர் நிறைந்த பகுதிகளா இருந்தது, கீழே இருக்கக்கூடிய தென்துருவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வெப்பமண்டல மித வெப்பமண்டல பகுதியா இருந்தது. ஒரு தாவரங்கள் செழிப்பா வளருமோ அப்படின்னா அது வசிக்கக்கூடிய இடம் வெப்பம் மிகுந்ததாகவும் அவ்வப்போது மழை பொழிவை பெறுவதாகவும் இருக்கணும். அதுதான் தாவரங்கள் வளர்வதற்கான உகந்த சூழல். இந்த சூழல் மேல வடதுருவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இல்லாம கீழே இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல சொன்ன நாடுகள் எல்லாமே அந்த சூழ்நிலை தாவரங்கள் செழிப்பா வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால இந்த பகுதிகள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வேளாண்மை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த நிலப்பரப்பை எட்டு மையங்களாக எதிர்த்திருக்கிறார்கள். அந்த பயிர் செய்யக்கூடிய முறை இல்லை அந்த பயிர்கள் அப்படிங்கிறது